ఇంద్రాయ రుద్రాయ నీలగండాయ శంభవే అమృదేశాయ సర్వాయ మహాదేవాయ తే నమః వేల్ వేల్ మృగ வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நம்மளுடைய இந்த சுப்பிரமணிய திருசதி நேரிலையில் முருகாசேஸ் யூடியூப்ல எல்லாரும் பார்த்தாங்க. இந்த சங்கல்பம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா முக்கால் மணி நேரம் வந்து இந்த முக்கால் மணி நேரம் சங்கல்பம் மட்டும் நம்ம உட்காந்து படிக்கிறது. எத்தனை பேருக்கு அதோடைய பலன்கள் போயிருக்கும் பாருங்களேன். முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள், அதுவும் சத்ருசுமார திருசேதி படிக்கிறது, அந்த அர்ச்சனையில் சங்கல்பம் சேர்த்து படிக்கிறது ரொம்ப பிரம்மாண்டம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்து, சார் நீங்கள் காண்பிக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார், இந்த பொருட்கள்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குன்னே வடபழனியில் நம்ம வந்து ஒரு நபர் வந்து, சார் நான் வந்து உங்களுக்காக இந்த ஸ்டோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் நேரில் போய் பார்த்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாமோ தாராளமாக, ஆன்மீக தகவலுக்கு ஆன்மீகம் பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைசிஸ் இது வந்து ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவலுக்கு உண்டான பொருட்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க, திருப்பூரில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஏராளமான இடங்களில் ஈரோட்டில் எடுத்திருக்காங்க. மதுரையில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் நிறையா பேர் இந்த ஆன்மீக தகவல் பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட வாங்கி நம்ம ஃப்ரான்ச்சைஸியாக நம்ம நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்களேன், நம்ம நாலு வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது இதை சாதாரணமாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஏராளமான பேருக்கு இது போய் சென்று இன்றைக்கி அதுக்குண்டான அவுட்லெட் திறக்கிற அளவுக்கு கடவுள் அனுகிரகத்தில் இது வந்திருக்கு. நம்ம அதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க, திறந்திருக்காங்க. ஸோ ஆக இது அத்தனை பேருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த யானை கண் வந்து இன்றைக்கி ஆந்திரா முழுக்க இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும், நான் இடையில பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே பீச்சில் பார்க்கும்போது ஒரு வண்டியில் இந்த குழந்தைகள் சுற்றக்கூடிய அந்த வண்டியில் வந்து யானை கண் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் போயிருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்குது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி புதன், புதன் தான் ஆயில்ய நட்சத்திர அதிபதி. அதே மாதிரி இன்றைக்கு உண்டான கேள்வி, நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது, குரு பகவானுக்கு உண்டான பார்வை எது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் காலையிலேருந்து வேலைக்கு போகிறார், வரார். ஆஃபீஸில் அது நடக்குது, இது நடக்குது, அப்படி நடக்குது, இது நடக்குது, ரொம்ப சோர்வாக இருக்க. ஒரு சமயம் தன்னுடைய ஹெட்டு வந்து, அதாவது தன்னுடைய பாஸ் வந்து திட்டார், நீ என்ன வேலைக்கு சாய்க்கிருக்க அப்படின்னு சொல்ல, இவர் நல்ல வேலை செஞ்சுருக்கார். அப்பவும் அவர் திட்டார், அவருக்கு ரொம்ப மன சங்கடம். சே, என்னடா இப்படி என்ன திட்டாரே, இப்படி திட்டாரே, இப்படி திட்டாரேன்னு ரொம்ப மன சங்கடப்பட்டு கடவுள்கிட்ட வந்து கேட்குறாரு, கடவுளே என்ன தப்பு பண்ணனா, இல்லை என்ன தப்பு பண்ண, உண்மையாக இருந்தது தப்பா, நான் வந்து யாருக்கு இவங்களுக்கு அனுப்பணிங்காமல் என் வேலையை என் கடமையை செஞ்சேன், என்ன தப்பு அப்படின்னு அழுகிறார். எனக்கு இப்படி இருக்கேன்னு சொல்கிறார். நேராக அவன் அம்மா அதை பின்னாடி கேட்டுட்டு இங்கே வந்து தலையில் தடவி, கவலைப்படாத கண்ணு, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் மடியில் படுக்க வச்சு அப்படியே தலையை தடவி விடுறோம். டெய்லி இது நடக்குது, டெய்லி இதை பண்ணுறா, டெய்லி இது நடக்குது, டெய்லி இதை பண்ணுறா. ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் வந்து அவங்களுடைய இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிஸும் தன்னுடைய ரீசர்ச்சை வந்து சமர்ப்பிக்கிறது, ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்காக இவங்களும் ஒரு புது ப்ராஜெக்டுக்காக ரீசர்ச் சமர்ப்பிப்பாங்க. இந்த பயணம் கொண்டு போய் இந்த ரீசர்ச்சை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது இவங்க கம்பெனி தான் பெரிய அச்சீவ் பண்ணுது, அது சக்ஸஸ் ஆகுது. கவர்மெண்டில் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுது. சக்ஸஸ் ஆன உடனே ஒரே சந்தோஷம், எல்லாரும் மேடையில் பேசுகிறாங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இவங்க கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கம்பெனி கொடுக்கும்போது கம்பெனி வந்து சார்பாக இவரை பேச சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த கம்பெனிக்கு உண்டான சார்பாக பேசுகிறார். அப்போ சொல்லும்போது, அப்படி பேசும்போது அவருடைய கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நிற்று அவர் சொன்னார், இந்த என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய மேனேஜர் தானே. அவருக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா அது, அவர் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கல, என்னை அழுத்தலை,
நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். பாருங்க நெகட்டிவா பாசிட்டிவா எடுத்துட்டாரு. அடுத்தது இன்னொரு பாசிட்டிவ் பாருங்க. இன்னொரு காரணம் எங்க அம்மா அப்படினார். என்ன? அவங்க மட்டும் அவர் கொடுத்த பிரஷர்ல கவலைப்படாத நீ ஜெயித்துるவேன்னு சொல்லலன்னா நான் ஜெயித்துக்கவே மாட்டேன் அப்படினு சொன்னார். பாசிட்டிவா பாசிட்டிவா எடுத்துட்டார். இப்ப இதில இருந்து என்ன தெரியுது பாருங்க. நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் சுத்தியில இருந்துருக்கும். அது ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா எடுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாசிட்டிவியும் பாசிட்டிவா எடுங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கறத தெரிஞ்சுட்டு இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 20/2/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 8ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்று முழுவதும் இன்றைய திதி அஷ்டமி மதியம் 12:30 வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் துலாம் விருச்சிகம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை நீ ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் பிரயாணங்களுக்கு விசேஷம்னு சொல்லுவா நிறைய பேர் இந்த வெளிநாடுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு ரொம்ப உன்னதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சரி இன்றைய தினத்துல அஷ்டமி முடிஞ்சு நவமி இருக்கு புது விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா சரி இன்றைய தினத்துல திருவண்ணாமலை விசிறிசாமி யோகிராம் சுரத்குமார் அவருடைய நினைவு நாள் இந்த தினம் அற்புதமான குரு அவருடைய ஃபாலோவர்ஸ் உலகம் முழுக்க இருக்கா சரி இன்றைய தினத்து நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்களே வெற்றி உண்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு வீடு மீடியேட்டரா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்குது சார் நல்லா இருக்கு பணம் மட்டும் வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவளுக்கு பண வரவுகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்கள் நன்மை உண்டு இன்றைய தினத்துல பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கலாம் பழைய விஷயத்திலையும் இப்பயும் போட்டு யோசிச்சு பார்ப்பா கம்பேர் பண்ணி பார்ப்பா மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வேகம் அதிகமா இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை பண்ணுவேன் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் சிறு குறு தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள் நிறைய காரியங்கள் ஒரு சில காரியத்தில் தடங்கல்கள் ஏராளம் சிக்கல் 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 எப்படியோ அதில் சமாளிச்சுட்டேன் இந்த தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகும்னு சொல்லுவான் நித்தியகண்ட பூர்ணாயசு மாதிரி சார் பாப்பா 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 எவ்வளோ விஷயத்தை சமாளிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற திறமைகள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துருக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியது நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் பேசுறத விட காரியத்தில் இருக்கணும் சார் அதுதான் ரொம்ப முக்கியம் சில விஷயம் நாளையிலேருந்து பண்ணுவோம் நாளையிலேருந்து பண்ணுவோன்னு பண்ண முடியறதே கிடையாது நேரத்தை எந்திரிக்கிறதுலேருந்து சொல்கிறேன் மிதுனராசி என்பவர்களுக்கு சில விஷயத்தை செறி வர கடைபிடிச்சா வெற்றிகள் உண்டு என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் கடகராசி என்பவர்கள் அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கும் ஆகட்டும் பார்ப்போம் நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும்னு யோசிப்பில் அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பேன் ரொம்ப பிடித்தவா ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப யோசிப்பேன் சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும் நகை ஆபரணங்கள் வாங்கணும்னு தோணும் கடகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு திருமண காரியங்கள் தடை இருக்கிறவாளுக்கு அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணிப்பீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு அரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே உயர்வான சிந்தனை பல யோசனைகள் உங்களுக்குள்ள இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அதாக்கும் இதாக்கும் புதிய விஷயமா ஏதாவது ஒன்று புதுசாக பண்ண கிரியேட்டிவ் மைண்டு ஜாஸ்தி நீங்கள் பண்ணுறதை மற்றவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான்
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு அலைச்சல், விடாத அலைச்சல்கள் இருக்கும். போராடுவேல் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுவேன். ஆனால் வந்துடுவேன். கூட இருக்கிறவாளுடைய பக்தி ஸ்ரத்தை எல்லா விஷயத்தையும் மாற்றும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆதாயத்தோட எல்லா காரியத்தும் முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. முந்தி பார்த்துட்டேன்னா ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் பண்ணி வைப்பா, அப்படி இல்லை. யோசிச்சு 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 எனக்கு என்ன பிரயோஜனம், ஃப்ரீயாக பண்ணிட்டேன். இப்போ அப்படி கிடையாது, எனக்கு என்ன ஆதாயம்னு யோசிப்பேள், விவேகமாக சிந்திப்பேள், ஆர்வத்தோடு பேசுவேன். உன்னை கற்றுக்கணும்னா ரொம்ப அழகாக கற்றுப்பேன். அப்பப்போ குடும்ப பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடும். நிறைய விஷயத்தை தாண்டியாச்சு, இதை பண்ண முடியாதா? இப்போ வெளியில எல்லாம் நல்ல மதிப்பாக இருக்கா, இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்கா? கவலைப்படாதீங்க, வரும். உங்களுக்குரிய நடை, உடை, பாவனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றும். நல்ல உழைப்பு, உழைப்பு கற்ற ஊதியம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்கள், லாபம் உண்டுங்க, திடீர் பணவரவு இருக்குங்க. ஆனால் சில விஷயத்தை நினச்சி கோவிச்சுக்கப்படாது, சில விஷயத்தை நினச்சி யோசிக்கப்படாது. இவாட்ட சொன்னால் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்க, கண்டிப்பாக சொல்லிவிடுவான். ரகசியத்தை ரகசியமாக போய் சொல்லிவிடுவான். அதே சமயத்தில் ஒன்று, வெளியில் நல்லா பரவணும் அப்படின்னு நினச்சிட்டுனா ரகசியமாக சொல்லி பாருங்க, அதுவும் பரவிடும். இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை கட் பண்ணிக்கோங்க. நிறைய ஐடியாஸும் மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணுறதை நிறுத்துருங்க. இல்லை யாராவது உபதேசம் பண்ணாரா, ரெண்டு வார்த்தை கேளுங்க, மூணாவத்தை நிறுந்துருங்க. நான் குழந்தைகளை சொல்லலை, பெரியவங்க வயசானவங்களை சொல்லிட்டுருக்கேன். குழந்தைகளை அப்பா அம்மா சொன்னதை கேட்டே ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, வேகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாக்கு நினைச்ச காரியத்தை சாதிப்போம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதையும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மற்றவா போய் நடக்காத காரியம் நீங்கள் போய் நடந்துடும். விசா நட்சத்திரத்துக்கு சொல்ல, அனுஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், கேட்டைக்கு சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கு படிப்பில் விசேஷ பலன்கள் உண்டு. பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவா, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கொடுத்துருக்க, வாத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் முந்தியெல்லாம் நிறைய சம்பாதித்தேன், இப்போ சம்பாத்திய குறைவாக இருக்க, என்ன அப்படி வந்துடும், திருப்பி முயற்சி எடுங்க, நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, மேன்பவர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை அனுகூல்யமாக உண்டு. நம்மளை நம்மளே தாழ்த்தி பார்த்துக்க வேண்டாம், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக சாந்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்க. நிறைய சித்தர்கள் கடைகள், நிறைய யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், மேஜிக் இது மாதிரி விஷயங்களில் நிறைய ஆர்வங்கள் இருக்கும். ஆர்ட் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கா, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்காளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மரேன் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கா, பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவா, ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, நான் சொல்கிறது காற்று சம்பந்தமான துறைகள், நீர் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள், ஆதாரத்தோடு ஒவ்வொரு காரியத்தை இதை செஞ்சால் இதுக்கு ஒரு பலன் இருக்கும், இதுக்கு செஞ்சால் இது முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, யதார்த்தமாக சிரித்து நகைச்சுவையாக இருந்து இப்போ அப்படி இல்லை, ரொம்ப 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 சூக்ஷமாக இருப்பேன். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசப்படாதுன்றத ரொம்ப கவனம். நல்ல வேலைப்பா, இதை மட்டும் நான் பண்ணியிருந்தேன், தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். சில நேரம் பல பேர் கிண்டல் கேள்வி பேச பேசிட்டு போட்டோம், நம்ம வளருவோம், நிச்சயம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு புதிய வீடு
ஒன்று பிளான் பண்ணிட்டு போய் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக சில வெளியில் சொல்ல முடியாத சில வருத்தங்கள்லாம் சரியாகும். கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, குபேரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, செல்வம் உண்டு, பணவரவுகள் உண்டு, சேமிப்பை பற்றி யோசிப்பு, தாயாரை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க, உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க, வேலையை பற்றி யோசிப்பீங்க, உங்களுக்கு கொடுத்த வேலைகளையும் சரிவர பார்ப்பீங்க, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு விட்ட வேலைகளை திருப்பி எடுத்து அதை கிளியர் பண்ணுவீங்க. சில நேரங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமோன்னு தோணும், அந்த ரெஸ்ட்டு மட்டும் டைமே கிடைக்காது. பிரயாணம் 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 பிரயாணம், இப்படி பிரயாணங்களில் நேரத்தை செலவழிப்பில் உங்களை பார்த்து நீங்களே சில நேரம் ஆச்சரியப்படுவீங்க. பரவாயில்லப்பா, நம்ம இவ்வளோ விஷயம் கத்துட்டு இருக்கோமே. அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள், அலைச்சல்கள் இருக்கும் பாருங்க, பிரயாணம் இருக்கும், சில காரியங்கள்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போம், கோல் வச்சுட்டு இருப்பில்ல, அது சக்ஸஸ் ஆகும், அதை நெருங்கி 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 போகும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காரியத்தில் நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் சொன்ன சில டிப்ஸு மற்ற பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் சொல்கிறேன். அதிர்ஷ்டமான பொருட்களை வாங்கி வச்சு பேர் அது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நவகிரகங்கள், இந்த வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல ஆசரு அன்றைய தினம் நன்னா இருக்கணும். நவகோள் மகிழ்ந்து நன்மையை தரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். நவகிரக சாந்தி, நவகோள் மகிழ்ந்து நன்மை தரக்கூடிய நவகிரக சாந்தி. ஏதோ ஒரு வேதனை, என்னமோ காரியம் நடக்கலை, என்னமோ மனசில் திருப்தி இல்லை, நமக்கு பிடிக்கலை, ஆனால் எனக்கு இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது, நிம்மதி மட்டும் இல்லை சார், இந்த காரியம் மட்டும் போராடின்னு இருக்க நடக்கலை, இப்படி பல்வேறு காரணம் இருக்குமோன்னும் அந்த காரணத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் நம்ம பண்ண போகிறோம். நவகிரக சாந்தி இதை 90 days நான் சொல்கிறேன், 9 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாம் 90 days பண்ண முடியாது, 9 நான் பண்ணிக்கலாம் உங்களுடைய சௌகரியம். டெய்லி நவகிரகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், பசும்பால் அபிஷேகம் பண்ணணும், நாட்டும் பால் பசும்பால் அபிஷேகம் பண்ணணும். நவகிரகங்களுக்கு செய்ய 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 நவகிரக சாந்தி அடி. நவகிரகங்கிட்ட இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது சார், வீட்டில் துளசி வச்சிருந்தெல்லாம் துளசிக்கு விடலாம், இப்படி விட்டு இல்லை, அற்புதமான பலன்கள் இல்லை சார், என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன். நிறைய கோயில்களில் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறோம், நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன் நான் அவள் பண்ணிவிடுவான், ஆனால் பலன்கள் நீங்கள் போய் நின்று பண்ணுறது தான் இருக்குது. ஆக இந்த நவகிரகத்துக்கு சாந்தி வழிபாடு பண்ணலாம், நவகோள் மகிழ்ந்து நன்மை அழைத்துறது 90 டெய்லி பண்ணணும், முடியாதவ 9 பண்ணிக்கும், அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்னைக்கு நவகிரக சாந்தியை பற்றி சொன்ன மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.